ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்னைக்கு ரொம்ப சுவையான மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரி உதிரியாக ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் இந்த மட்டன் தம் பிரியாணி செஞ்சிடலாம். அந்த சுவையான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி சேர்க்கும்போது பிரியாணி நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரியெலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நீல வாக்கில் நறுக்கின 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ பிரியாணி அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சரியாக வதக்காமல் தம் போட்டோமா குடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும், அதனால் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு விதமான கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம பழுத்த தக்காளியை 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். பிரியாணிக்கு நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி நிறைய புதினாவும் மல்லியும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் காரெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரெல்லாம் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் எலும்போடு தான் சேர்க்குறேன், அப்போ தான் பிரியாணி நல்ல சுவையாக இருக்கும். மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் எலும்போட கறி சேர்க்கும்போது தான் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மட்டன் 1/2 கிலோ எடுத்தோமா அரிசி 1/2 கிலோ எடுக்கணும். சரிக்கு சமமாக எடுக்கும்போது தான் மட்டன் பிரியாணி நல்ல சுவையாக இருக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கனால இப்போ 1/2 கிலோ அளவுக்கு தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1:1 எடுத்துக்கோங்க தண்ணி. நான் இன்னைக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கனால 1:2 எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறமா சீரக சம்பா அரிசிக்கெலாம் 1:2 தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கூடவே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து சுற்றிலும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி நல்லா வற்றி அரிசி பாதி அளவு நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் மேலால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தம் போடுறதும்போது சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நம்ம பிரியாணி பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு பழைய தோசைக்கல்லை நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பண்ண பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். கூடவே ஒரு மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு வெயிட் எடுத்து அது மேலே வச்சிடலாம். அடுப்பை மிதமான தணலில் வச்சு 15 நிமிஷத்துக்கு நம்ம தம் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தம்லேருந்து எடுத்துடலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க நம்மளோட சுவையான மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான மட்டன் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.